தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. ராஜ்குமார், தற்போதைய நிலவரம் சென்னை அடுத்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்னதாக திறந்து வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக தென் மாவட்ட பயணிகள் செல்லக்கூடிய பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக கிளாம்பாக்கம் பகுதியில் திட்டமிட்டப்பட்டிருந்த பேருந்து முனையத்தை தற்போது முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் அதாவது இன்று முதலே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகள் வசதி இந்த இடத்திலிருந்து இயக்கப்படும் என்று CMDA நிர்வாகம் தெரிவித்திருக்கார்கள். ஒரு நாளில் 2300 பேருந்துகள் ஒரே நேரத்தில் ஒரு நாளில் வந்து செல்வதற்கான வசதிகளும் 14 நடைமேடைகள் கொண்ட வசதிகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஏற்பாடு செய்திருக்கார்கள். 14 நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பேருந்துகள் உள்ளே வந்து செல்வதற்காக. ஆம்னி பேருந்துகளுக்காகவும் தனி வசதி ஏற்பாடு செய்திருக்கார்கள். ஒரு நாளைக்கு 100,000 பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான வசதியும், வரக்கூடிய பயணிகளுக்கு பாதுகாப்பு வசதி, CCTV கேமரா, அதே போன்று மருத்துவமனை, 100-க்கும் மேற்பட்ட கடைகள், ATM வசதி, எஸ்கலேட்டர், லிப்ட் வசதி என பல வசதிகளுடன் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆம்னி பேருந்துகள் தனியாக வந்து செல்வதற்காக தனி வசதியும் ஏற்பாடு செய்திருக்கார்கள். கிட்டத்தட்ட இதன் மூலமாக தென் மாவட்ட மக்கள் போக்குவரத்து நெரிசல், அதாவது கோயம்பேட்டிலிருந்து GST சாலை வழியாக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் இதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான தனி ஓய்வறை, இந்த இடத்திலே டீசல் நிரப்புவதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தைதான் தற்போது முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கார். அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க. சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்வதற்காக கூடுதலாக போக்குவரத்து வசதிகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டம் குறித்து ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா? போக்குவரத்து பேருந்து சேவையை பொறுத்தவரை இந்த இடத்திலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் இன்று முதலே இயக்கப்படும் என்று CMDA நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அதிக அளவுக்கான பயணிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் செல்வதற்கான வசதிகளும் அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மாநகர பேருந்துகள் இந்த பகுதியிலிருந்து இயக்குவதற்கான அந்த அட்டவணை பட்டியலையும் மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கார்கள். முதல் கட்டமாக இந்த இடத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த பகுதியிலிருந்து இயக்குவதற்கான ஏற்பாடுகளும், அதே போன்று ஆம்னி பேருந்துகள் இங்கிருந்து தனியாக செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கார்கள். அதற்கான பேருந்து சேவை ஏற்பாடுகள் இன்றிலிருந்தே தொடங்கும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ராதா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த வருடமே திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது ஆங்கில புத்தாண்டை தொடர்ந்து தற்போது திறக்கப்பட்டிருக்கு. மழைநீர் வடிகால்வாய் பணி காரணமாக தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருந்தது. எல்லா பணிகளும் நிறைவு பெற்றுச்சா இதில், இல்ல ஏதேனும் பணிகள் மிச்சம் மீதி இருக்கா? இல்ல, ஏற்கனவே இந்த இடத்தில் அதாவது நடைமேடைகள் அமைப்பதற்கான பணிகளும், அதே போன்று ஆம்னி பேருந்துகள் தனியாக வந்து செல்வதற்கான தனி வசதியும் ஏற்பாடு செய்வதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வெளிப்பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஒரு புறம் தனியாக நடந்து வந்ததாக ஏற்கனவே CMDA நிர்வாக அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வரும்பொழுது அனைத்து விதமான வசதிகளுடன் வர வேண்டும் என்றுதான் திட்டமிட்டு அதிகாரிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இதற்காக ஆய்வுக் கூட்டம் எல்லாமும் நடைபெற்றது. தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்க பேருந்து நிலையம் பொதுமக்களினுடைய அனைத்து வசதிகளும் கிடைக்கப்பெறக்கூடிய வகையில் பணிகள் முடிக்கப்பட்டு இன்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு நாளைக்கு 100,000 பேருந்து பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து உள்ளே சென்று தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். எனவே பயணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வசதிகள், 14 நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2300 பேருந்துகள் உள்ளே வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள், குறிப்பாக எஸ்கலேட்டர் வசதி, அதே போன்று லிப்ட் வசதிகள் போன்றவை ஏற்பாடு செய்திருக்கார்கள். பயணிகளுக்கான உணவகம், கழிவறை, வாகன நிறுத்தக்கூடிய வசதிகள், கிட்டத்தட்ட இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட 3000 வாகனங்கள்
கீழ்த்தளத்திலும் மேல்தளத்திலும் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள், ஏடிஎம் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் முழுவதுமாக முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயணிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கு. ராஜ்குமார், கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படுவதற்கு முன்பாக மக்கள் எல்லாம் பெருங்களத்தூரில் பேருந்து ஏறுவார்கள் அல்லது கோயம்பேட்டில் பேருந்து ஏறுவார்கள். தற்போது பெருங்களத்தூரில் என்ன நிலவரம், கோயம்பேட்டில் செயல்பாடுகள்லாம் எந்த அளவுல இருக்கும்? அதாவது கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் பொழுதுதான் கோயம்பேடு மற்றும் ஜிஎஸ்டி சாலை வழியாக பெருங்களத்தூர் வரும்போது பயணிகள் ஏறக்கூடிய வகையில் இருக்கும். இனி நேரடியாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இயக்கப்படும் என்று சிஎம்டிஏ நிர்வாகம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தால் நேரடியாக இயக்கப்படும். அதற்கான ஏற்பாடு வசதிகள் செய்திருக்கிறார்கள். எனவே தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய அனைத்து பேருந்துகளும், அதே போன்று பொங்கல் பண்டிகைக்காக தென் மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில்தான் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய எஸ்இடிசியினுடைய பேருந்துகள், அதே போன்று ஆம்னி பேருந்துகளும் இந்த வகை இடத்திலிருந்தான் இயக்கப்படும். ஒருவேளை கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய பேருந்துகள் பயணிகள் அங்கு வந்தால் அங்கிருந்து நேரடியாக கிளாம்பாக்கம் வந்து இங்கிருந்துதான் செல்ல வேண்டியதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக எஸ்இடிசியினுடைய அரசு பேருந்துகள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்தாலும் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் பேருந்துகள் புறப்படுவதற்கான அந்த தகவல் கிடைக்கப்படும். எனவே முன்பதிவு செய்யக்கூடிய நபர்களும் கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களில் செல்வதற்கான ஏற்பாடுகள். ராஜ்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து இது குறித்து பேசலாம். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.